அனைவருக்கும் வணக்கம். நான் திலகவதி பேசுறேன். இன்னைக்கு நாம வந்து மிளகு சாதமும் ஒரு சுக்குமல்லி காப்பியும் செய்யலாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்க, மிளகு சாதத்துக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, ரெண்டு வரமிளகாய் வச்சுக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் லேசா வறுத்துறலாம். பாருங்க, மிளகும் உளுந்தும் நல்லா வறுந்து வச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ வந்து இதை எடுத்துடலாம். பாருங்க, சுக்கு காப்பிக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூனு தனியா வச்சுருக்கிறேன், ஒரு விரல் அளவு சுக்கு வச்சுருக்கிறேன், 10 மிளகு, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய் வச்சுருக்கிறேன். இதையும் கொஞ்சம் நம்ம சூடு பண்ணிடலாம், வறுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் சுக்கை நசுக்கி தான் வச்சேன். இருந்தாலும் இப்போ இது மாதிரி வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு கப்பு டீக்கு தான் இது அளவு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறையா வேணும்னாலும் வறுத்து தூள் பண்ணி கூட வச்சுக்கணும். நம்ம தேவைப்படும் போது போட்டுக்கலாம். போடுங்க, இந்த அளவுக்கு வாசனை வரவழையும் வறுத்தா போதும். இப்போ இது எடுத்துடலாம். பாருங்க, கடாயை காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் வந்து சுடு சாதத்தில் 3 ஸ்பூன் நெய் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம அந்த மாதிரி சுடு சாதத்தில் எண்ணெயோ நெய்யோ போட்டோம்னா நல்லா சாதம் உதிரியாக வரும். அதுக்காக அந்த மாதிரி நான் ஏற்கனவே போட்டுட்டேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு உளுந்து, 1/2 ஸ்பூனு கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இதை போட்டுடலாம். நல்லா கடுகு வெளியிருக்கோம். பாருங்கள், இது நல்லா கடுகு வெடிஞ்சிருச்சு, உளுந்து சேர்ந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம், 10 பல்பு பூண்டு, 2 வரமிளகாய் இது இதில் போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருவேன். இப்போ வந்து இது நல்லா வதக்கிடலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். 2 பேர் சாப்பிட்ற அளவு வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் தேவையாக இருந்தால் நீங்கள் அதுக்கு அதிகப்படி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த இதெல்லாம் மிளகு முழுந்தெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுருங்க. இது பாருங்கள், நான் அந்த மிளகு உளுந்தெல்லாம் பொடி பண்ணிட்டேன். இப்போ அந்த பொடியும் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்ல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மிளகு சாதம்லாம் அடிக்கடி செஞ்சுக்கணுங்க. இப்போலாம் சளி தொந்தரவு அது இதுன்னு சொல்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து கஷாயம்லாம் நம்ம கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. அதனால் இப்படி மிளகு சாதம் அது இது செஞ்சு கொடுத்தோம்னா சளி கிட்ட வராமல் இருக்கும். பாருங்கள், சாதம் வந்து இந்த அளவுக்கு நான் நெய் போட்டு சாதம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டேன். நீங்கள் தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு நெய் தேவையில்லைன்னா நீங்கள் நல்ல எண்ணெய் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து நல்லா கலக்கலாம். பாருங்கள், மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்களும் இதே அளவு போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கஷாயம் வச்சிடலாம். பாருங்கள், நான் காப்பி சுக்கு காப்பிக்கு வந்து தண்ணி வந்து இதில் வந்து 1/2 கப்பு நான் தண்ணி வைக்கிறேன். ஒரு ஆளுக்கு அளவு தான் நான் வச்சுனுங்கிறேன். இப்போ வந்து தண்ணி 1/2 கப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து அரைச்சி வச்ச பொடி வந்து ஒரு ஸ்பூன் அந்தல்ல ஒரு 1/2 ஸ்பூன் வரும். நாம் இதை வந்து அளவாக போட்டுக்கலாம். இதிலே போட்டுடலாம்.
ना वो पनाकल कंड वो 1 स्पून वचिन पनाकल कंको इला ना सक करपटीको इजाला पटादा इतक नल्को एदाचों को ना गोदिटो पाकल பாருங்க இப்போ வந்து கஷாயம் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நான் 1/2 கப் தண்ணி ஊத்துனேன் இப்போ இந்த 1 கப் அளவுக்கு இது கொதிச்சா போதும் இப்போ வந்து இது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டீ காபி குடிக்கிறத விட நம்ம இனிமேல் இந்த மாதிரியே குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி குடிச்சா சளியும் வராம இருக்கும் அதுக்காக தான் இது குடிக்கிறது இப்போ வந்து இது கொதிச்சிருச்சு போதும் இந்த அளவுக்கு கொதிச்சா பாருங்க மிளகு சாதம் சுக்கு காபி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க इतना सूल ना नम्बर से सपड़ों कुछ सलियाल ना सर आज से सूंग वीडियो उड़ीचर लाइक पेर पमेंट पड़ूंग चेनल इन सब्सक्राइब पड़ा मरकाम सब्सक्राइब पड़ूंगे बेल बटने प्रेस पड़ूंग थैंक यू।